ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதையும் நானும். இன்னைக்கு அதையும் நானும்ல ஒரு சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து எனக்கு எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்த ரெசிபி. நான் ஊர்ல இருக்கப்ப எனக்கு எங்க அப்பா தான் அடிக்கடி இதை செஞ்சு தருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்க செய்யறதுலயே. ஸோ அப்பத்தா அப்படிங்கிறது எங்க அப்பாவோட அம்மா. அவங்க வந்து ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி கேட்டுட்டு நான் செஞ்சேன். ஸோ அந்த வீடியோ கால் ரெக்கார்டிங்கும் நான் அதுவும் சேர்த்து தான் இந்த வீடியோல போடுறேன். சும்மா ரெசிபி மட்டும் பாக்குறதுக்கு அந்த ரெக்கார்டிங் அந்த வீடியோ காலோட ரெக்கார்டிங்கோட பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு எனக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, உங்க வீட்ல முருங்கக்காய், சாம்பார், தக்காளி, அப்புறம் வந்து பச்சை பயிறு எல்லாமே இருக்காங்களாமா? அத கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். சரி, அதான் என்னடி ஸ்ட்ரக் ஆகுது? அப்பத்தா கிட்ட ரெசிபி கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்பத்தா கிட்ட, அப்பத்தா ரெசிபி தேங்காய் பருப்பி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாத்தா எப்படி செய்வீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, பெண் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம், இவங்கதான் எங்க அப்பத்தா. அப்பத்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற உங்களைய. ஆமா, சரி சொல்லுங்க. செஞ்சுட்டு போட்டோ அனுப்பிச்சு விடுறேன், பாருங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு.
அவங்க வந்து இந்த படி கணக்கெல்லாம் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் சீரியஸா படி என்கிட்ட இல்ல அது மட்டும் இல்லாம அது எக்ஸாக்ட் அளவு தெரியல அப்புறம் மறுபடியும் கேட்டேன் கப்புனா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்ப வந்து ரெண்டு கப்பு தேங்காய் போட்டோம்னா அதுக்கு வந்து ரெண்டு கப்பே சக்கரை போடணுமாமா இப்ப அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு தெரியல பாப்போம் நல்லதா வரும் நம்புவோம் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ற பாருங்க இப்ப வந்து இது செய்யறதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா இங்க ஆல்ரெடி இந்த மாதிரி திருவன தேங்காவே கிடைக்குங்க இது காஸ்கோல வாங்கினது ஸ்வீட் அண்ட் கோகனட்னு சொல்லிட்டு இது அப்படியே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் நம்ம இப்படி தனியா கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி சரி இது வந்து இது செய்யறதுக்காகவே வச்சாச்சு இதுவும் அப்புறம் தேங்காய் பண்ணும் செய்யலான் இருக்கேன் இப்ப இது வந்து இந்த ஒரு டம்ளர்ல இந்த டம்ளர்ல வந்து நான் ஒன்றரை டம்ளரோ இல்ல ரெண்டு டம்ளர் போடலான் இருக்கேன் அந்த ரெண்டு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தான் சுகர் போடலான் இருக்கேன் ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா நீங்க ரெண்டு டம்ளர் தேங்காய்க்கு ரெண்டு டம்ளர் சுகர் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒன்றரை டம்ளர் தான் சேர்க்க போறேன் சேர்த்தாச்சு சின்ன டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் நாங்க இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் அது ஒரு மாதிரி லிக்விட் பதமா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதை வந்து கரையிட்டும் சுகர் வந்து தண்ணியில கரைஞ்சதுமே நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறமா தேங்காவையும் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் தண்ணிய லிக்விட விட்ட மாதிரி ஆகும் இப்படியே சிம்லயே வச்சு விட்டுருங்க அது நல்லா கரைஞ்சா கொஞ்சம் தண்ணியும் அதுவா விடும் இது வந்து ரெண்டு கப் அளவு அளந்தாச்சுங்க இதுல அப்படியே கொட்டிடலாம் இது என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இது வந்து இங்க அப்பத்தா சொன்ன மாதிரி சலங்க கொதி கொதிக்கணும் அப்படின்னா குட்டி குட்டியா பபிள்ஸ் அந்த நிறைய வரும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மொட்லியா வரும் அப்ப நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இது விட்டுலாம் இதுவும் கொஞ்சம் தண்ணி தண்ணி விடும் அப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா வேகட்டும் இந்த சர்க்கரையிலேயே வேகறதுக்கு விட்டுறலாம் பெரிய பெரிய மொட்லியா வருது இதுதான் வந்து கோமாளி கொதியாமா இப்ப வந்து நம்ம விட்டுறணும் இது வந்து குட்டி குட்டியா நுரையாட்டா வரும் குட்டி குட்டியா கொதி அதுதான் கரெக்டான பதம் அதுக்குள்ள நம்ம ஒரு பிளேட்ல தேங்காய் எண்ணெயை தடவி வச்சிருக்கோம் ரெண்டு பிளேட்ல போட்டுக்கலான் இருக்கேங்க இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய போட்டு தேய்ச்சி விட்டுறலாம் ஃபுல்லா முன்னாடியே தேய்ச்சி விட்டுறணும் இல்லைன்னா இது பதம் வந்துருச்சுன்னா நம்ம சீக்கிரத்துல வைக்க முடியாது அதுக்குள்ள இது கெட்டி ஆயிடும் அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலாம் தடவி விட்டாச்சு இத ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இப்படி கலந்து விட்டுருங்க பாத்தீங்களா அப்படியே நுரையாட்ட வருது அவ்வளவுதான் இப்ப வந்து இது பதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் இப்ப நம்ம போட்டு என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம் வந்து நம்ம பிளேட்ல போட்டு ஃபிளாட் பண்ணி விட்டுக்கலாம் சரி இத ஃபிளாட் பண்ணிக்குவோம் அதே போல இந்த பிளேட்லயும் போட்டுடலாம் ஃபிளாட்டான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஃபிளாட் பண்ணி விட்டுருலாம் நல்லா வந்துடும் ஜாமி அப்பாடா ஃபிளாட் ஆகுது எங்க அப்பத்தா பார்த்து சிரிக்காம இருந்தாங்கன்னா சரி ம்
இல்லைன்னா அப்படியே பொடி பொடியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். தேங்காய் சரியில்லையா முயலுக்கும் நான்லாம் கரெக்டாக தான் அப்பா செஞ்சிருக்கேன். இந்த ஒரு தேங்காய் சரியில்லை. இருடா பீஸ போடணும்டா, அப்புறம் அது வேகணும்டா, சாரி ஆறணும்டா. தீபாவளி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் செஞ்சாச்சு. டே என்னடா நீ வந்துட்டு கசால்ட்டா எடுத்து சாப்பிட்டு இருக்க. தள்ளிக்கோ தங்கம். டிங் 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 டிங். அம்மா கெட்டிங்கிறப்ப கொஞ்சம் கெட்டியா தான் தெரியுது, அதனால நம்மளுக்கு வந்து பருப்பி மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். நிஜமாவே பர்ஃபி தான் வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் ஷேப் மட்டும்தான் கொஞ்சம் மாறி போச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பர்ஃபி. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, சத சதனும் இல்லை, பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. இதே நீங்கள் நம்ம நார்மலாக அது என்ன சிறுவோம்ல அந்த தேங்காயில் செஞ்சு பாருங்கள், இன்னுமே நல்லா வரும். இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஈரப்பதமே இருந்திருக்காது இந்த தேங்காயில், அதனால வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும், பட் சூப்பரா இருக்கு. இது முதல்ல எங்க அப்பத்தாக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம்தான் மித்த வேலை. வாவ் சூப்பரா வந்திருக்கே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க தீபாவளிக்கு.